Dear students, problem 9.1. The radius of the fifth orbit of hydrogen atom is 13.25 angstrom. Calculate the de Broglie wavelength of electron orbiting in the fifth orbit. Okay, va? Appa de Broglie wavelength kandupidikanum. Hydrogen atom la fifth orbit udaya radius 13.25 angstrom nu kuduthirukanga. Sariya? अब नम कंडीशन को वरण सरिया डी ब्रॉग्ली वेवलेंथ निबंधन अब सर्कमफ्रेंस ऑफ द ऑर्बिट इक्वल टू इंटीग्रल मल्टीपल ऑफ डी ब्रॉग्ली वेवलेंथ एन फाइन कोटा आर कोटा डी ब्रॉग्ली वेवलेंथ केकरा पारेंगे गिवन थिंग 9.1 एन फाइव फिफ्थ ऑर्बिटोड रेडियस 13.25 आर्मस्ट्रांग कंडीशन 2πr equal to n lambda. Lambda वंदे नमल calculate पन्ना सोलिर कांगे. De Broglie wavelength अबर 2πr by n. 2πr के बदला 3.14 into r अंगर अड़तला 13.25. Armstrong बदला 10⁻¹⁰ divided by n अंगर अड़तला 5. 5 यह देंग cancel पन्ने 2.65 वंदर के. மேல இருக்கிற எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 16.64 இன்ட்டு 10⁻¹⁰ அப்போ லாம்டா ஈக்குவல் டு 16.64 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு எனக்கு ஆன்சர் கிடைக்குது. ஓகேவா ஸ்டூடண்ட்? நவ் சி த நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஃபைண்ட் த ஆங்குலர் மொமெண்டம் வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான் இன் த ஃபிஃப்த் ஆர்பிட் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். ஓகே, இங்கேயும் என் வந்து என்னது ஃபிஃப்த் ஆர்பிட். ஃபிஃப்த் ஆர்பிட்டோட ரேடியஸ் இங்கே கொடுக்கல, ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் இருக்கக்கூடிய அந்த ரேடியஸ் இருக்கு இல்லையா, அதை இங்கே யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, அண்டு ஹச் வந்து பிளங்க் கான்ஸ்டன்ட், 6.6 இன்ட்டு 10⁻¹⁴ ஜூல் செகண்ட் யூஸ் பண்ண சொல்லியிருக்கான். மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் 9.1 இன்ட்டு 10⁻¹⁰ கிலோகிராம். இந்த டேட்டா வச்சுட்டு ஆங்குலர் மொமெண்டமையும் வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரானையும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து கிவன் டேட்டாவில் ரேடியஸ் எழுதியிருக்கேன், ஹச் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் எழுதிட்டேன், ஃபஸ்ட்டு ஆங்குலர் மொமெண்டம் ஃபார்முலா எல் ஈக்குவல் டு என் ஹச் கிராஸ் போர் பாஸ்லேட் படி ஹச் கிராஸ் ஹச் பார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஹச் பார்க்கு பதிலாக ஹச் பை 2π போட்டுடுறேன். அடுத்து சப்ஸ்டியூஷன் n5, ஹச்ங்கிற இடத்துல 6.6 இன்ட்டு 10⁻¹⁴ 2π இருக்க வேண்டிய இடத்துல 3.14. ஓகேவா, இந்த 2 வச்சு கேன்சல் பண்ணால் இங்கே 3.3 ஆயிரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 16.5 பை 3.14 இன்ட்டு 10⁻¹⁴. இப்போ லாக் புக் லாக் பக்கத்தை எடுத்துக்கோங்க. முதல் லாக் ஆஃப் 16.5 நான் கண்டுபிடிக்கணும். எப்படி சொல்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் செக் பண்ணுங்கள். பாயிண்ட்டுக்கு முன்னாடி 2 டிஜிட் இருக்குது, 1 அப்படின்னு போட்டுக்கிட்டேன். இங்கேயும் பாயிண்ட்டுக்கு முன்னாடி 1 டிஜிட் இருக்குது, 0 போட்டுக்கிட்டேன். இங்கே 2 டிஜிட் இருக்கும்போது 1 போடணும், 1 டிஜிட் இருந்தால் 0 போடணும். ஓகேவா, லாக் டேபிள் எடுத்துகிட்டு 16க்கு நேராக 5க்கு நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2175 இருக்கும். அதே மாதிரி 31க்கு நேராக 4க்கு நேராக பார்க்கும்போது 4969 வரும். இதை சப்ட்ராக்ட் பண்ணுறோம், அப்போ 0.7206 வரும். இப்போ ஆன்டிலாக் பக்கத்தை எடுத்துக்கணும். பாயிண்ட்க்கு இந்த பக்கம் இருக்கிறது ஆன்டிலாக் பார்க்க போகிறோம். 0.72க்கு நேராக 0க்கு நேராக என்ன வருதுன்னு பார்க்கணும். பார்க்கலாமா? இருக்கு 0.72, இது 0, 1, 2, 3, 4, 5, 6. ஓகே, 72க்கு நேராக 0.72க்கு நேராக 0 ஃபஸ்ட்டு, சாரி, அப்போ 0 இங்கே தான். இது மீன் டிஃப்ரென்ஸ் 6. அப்போ இதுக்கு நேராக பார்த்தோம்னா 3, 4, 5, 6, 7 வருதா? இந்த 7 இது கூட ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் 5, 2, 5, 5 கிடைக்குமா? ஸோ இப்போ பாருங்கள், 0.72க்கு நேராக 0க்கு நேராக பார்த்துட்டு மீன் டிஃப்ரென்ஸை ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ 5, 2, 5, 5 கிடைக்கும். இங்கே 0 இருந்துச்சுன்னா
இதுக்கு ஆன்டிலாக் பார்க்கும்போது 5255 கிடச்சிச்சு. இங்கே ஜீரோ இருக்கா? ஜீரோ இருந்தால் என்ன பண்ணணும்? ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிடணும். ஒன்று இருந்தால் 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஓகேவா? அப்போ ஜீரோ இருக்கிறதுனால 1 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்கேன். அப்போ இந்த ஆன்சர் எனக்கு கிடைக்கிது. அப்போ நான் என்ன எழுதிடலாம்? எல் ஈக்குவல் டு 5.2555 × 10⁻³⁴ யூனிட் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் எஸ் ஃபார் −1 எழுதிடுறேன். அடுத்து வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான் இன் த 5th ஆர்பிட்க்கு எல் ஈக்குவல் டு எம்விஆர். அப்போ வி ஈக்குவல் டு எல் பை எம்ஆரா? எல். இந்த வேல்யூ கால்குலேட் பண்ண எல் வேல்யூவும் இங்கே போட்டேன். மாஸ் கிவன் டேட்டாவில் இருக்கா? 9.1 × 10⁻³⁹. அடுத்து ஆர், 13.25 × 10⁻¹. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்? இந்த பவர்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணுறேன். அப்போ −31 − 10 − 41 ஆயிடுச்சா? ரைட். இப்போ மொதல் இந்த டினாமினேட்டரில் இது ரெண்டுக்கும் லாக் எடுத்து ஆட் பண்ணி வச்சுக்கணும். மல்டிப்ளிகேஷன் இருந்தால் ஆட் பண்ணணும். அப்போ லாக் 9.1, லாக் 13.25. பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு டிஜிட் இருக்கிறதுனால 0, பாயிண்ட்டுக்கு முன்னாடி 2 டிஜிட் இருக்கிறதுனால 1. 91க்கு நேராக 0க்கு நேராக பார்க்கும்போது 9590. அதே மாதிரி இதில் 13க்கு நேராக 2க்கு நேராக பார்த்துட்டு மீன் டிஃப்ரென்ஸ்க்கு நேராக 5க்கு நேராக என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதை ஆட் பண்ணோம். அப்போ 1 2 2 2. இப்போ மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால ரெண்டையும் சம் பண்ணிடுறேன். அப்போ 2.0812 கிடைக்குது. இப்போ நியூமரேட்டரில் 5.25 இருக்குது, அதுக்கு லாக் பார்க்குறேன். லாக் 5.25ஆ? பாயிண்ட்டுக்கு முன்னாடி 0 இருக்கா? 1 டிஜிட் இருக்குது. 1 டிஜிட் இருந்தால் 0னு போட்டுக்கிறேன். 52க்கு நேராக 5க்கு நேராக பார்க்கும்போது 7202 கிடைக்குது. அடுத்து இந்த நியூமரேட்டரையும் எதையும் மைனஸ் பண்ணோம். டினாமினேட்டர் 2.0812, அப்போ மைனஸ் பண்ணும்போது 220, 10ல் 1 போச்சுன்னா 9, இங்கே 11, 11ல் 8 போச்சுன்னா 3, இங்கே 6, இங்கே என்ன இருக்கு? 0 மைனஸ் 2, அப்போ பார் 2. அப்போ இதுக்கு ஆன்டிலாக் பார்க்கணும். இப்போ பாயிண்ட்க்கு இந்த சைடு இருக்கிறதுக்கு ஆன்டிலாக் பார்க்குறேன். 60.63க்கு நேராக 9க்கு நேராக என்னன்னு பார்க்குறேன். ஏன்னா இங்கே மீன் டிஃப்ரென்ஸ் தேவையில்லை, 0 வந்துடுச்சு. அப்போ 0.63க்கு நேராக 9க்கு நேராக பார்க்கும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 4355 கிடைக்குது. இந்த பார் 2 இருக்கா? அதை 10⁻²னு எழுதிடுறேன். அப்போ இதை பவரில் கொண்டு போயிட்டால் இங்கே 0 ஆயிருமா? 0னா என்னது? 1 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிடலாமா? அவ்வளோதான். அப்போ இதை நான் இங்கே போட்டேன். −41 மேலே போச்சுன்னா +41ஆ? அப்போ +41 மேலே −34, அப்போ 10⁷. அப்போ 4.355, இதை இது பண்ணால் என்ன வரும்? 10⁵ மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு வரும். ஓகே, இது வெலாசிட்டிக்குரிய ஃபார்முலா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.